சொன்னா நல்லா இருக்கு, புறப்படுங்க. நடுவுல பாதை இதுல விழுந்தா அங்குளம் அப்படி போனா தெனங்காடு கண்ணுக்கு தெரியும். அப்படவே அங்குளகணும் தெனக்காடு. அப்பா இதுலயும் விழுந்தாச்சு. ஐயோ எல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி இருக்கே. இதுல விழுந்தா அப்புறம் அங்குளம் அப்படி போனேன்னா கோயிலக்காடு இருக்க, கோயிலக்காடுல போய் அங்கே உழகணும். கோயில தோட்டம். அப்பா கோயில தோட்டம் இதுலயும் விழுந்தாச்சு. அப்புறம் கடைசியா கல்லுக்குழி, கல்லுக்குழி விழுந்துச்சா அப்படியே நேர தாமரகுளம் தான். கல்லுக்குழி கடைசியா இதுல விழுணும். எங்க ஐயோ நான் மாட்டேன்ப்பா, இதுல விழுந்தா என்ன ஆகுது? ஏ போயிடுறேன்.
இங்க வாயே. என்ன உள்ள போலாமா இல்ல இங்கே உட்காந்துக்கலாமா? எதுக்கு? ம், தோர்த்திங்கவா கூப்பிடுவாங்க, ஜோசியம் பார்க்கத்தான். ஜோசியமா? அதான் கிளி வச்சிருக்கிய, எவ்வளவு காசு? ஜோசியம் தானே, உன் இஷ்டப்படியே கொடு. சரி உள்ளவா. வா வா உள்ள வாய. ஆமா சீட்டேங்க. சீட்டா? அது அதெல்லாம் இல்லையே. சீட் இல்லாம கிளி என்ன தேடுக்குமா? நான் கை பார்த்தே சொல்வேனே. சரி உட்காரு. இங்க பாரு, சரியா சொன்னாதான் காசு தருவேன். நான் சரியாவே சொல்வேனே. எங்க உன் கைய காமி. சந்தேகத்துக்கு வேணா ஒன்னு சொல்றேன், கேட்டு பாக்குறியா? சொல்லு பாப்போம். இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பு. ஆமா சரி சரி மேல சொல்லு. உனக்கு கூட பிறந்ததும் ராணு. ஆமா ஆத்தாடி, எங்க வீட்டு தங்கச்சி ஒவ்வொன்னு இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே. அத்த அங்கங்க தெரியுது. என்ன தெரியுது? ஒன்னும் இல்ல, ரேகை ரேகையில தெரியுது. எங்க அண்ணனை பத்தி என் ரேகையை பார்த்து சொல்ல முடியுமா? என்ன சொல்றது? எங்க அண்ணன் பாரதியார தான் தினம் சாமி மாதிரி கும்பிடும். அவர் மாதிரி ரொம்ப நல்லா பாட்டு கட்டும். ஆனா எங்க அப்பனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எப்ப பாரு எங்க அண்ணனை திட்டிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்க அண்ணனும் பாரதியார் மாதிரி பேர் எடுக்குமா? ஓ ஆமா, உன் அண்ணன் கட்டின பாட்டுன்னு சொல்லு. நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ. கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாத்தவே புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ. தம்பி புரிஞ்சுக்கோ. என்னப்பா சின்ன செட்டியார, நான் சொல்றது காதல ஏறுதா? ஆமாமா காதலாம் பொடி மசுரா ஏறுது. யோ சீக்கிரம் ஓட்டியா, நான் போய் வட்டி பண்ண வேணும். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. யோ என்ன பத்தி அதோட பேசு, எங்க அப்பனை பத்தி உனக்குனே தெரியும். சொல்றேன் கேளு. பணத்தின் மீது பற்று வைத்தே பண்பை இழக்கும் மனிதர் இவர். வெளி பகட்டுக்காக வேஷம் போட்டு மோசம் செய்யும் முதலை இவர். யாரு? எங்க அப்பனா? ஆமாண்டா உங்க அப்பன். ஏழை பாழை எல்லாரையும் ஏச்சு பிழைக்கும் எத்தன். உங்க அப்பன் யமன கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தன். என்ன பத்தி பாடி பாடியே என் புள்ள தலை இப்படி பள்ள பண்ணி போட்டையாடா? ஐயோ ஐயோ, துருள் துருளா இருந்த இந்த கிராப்பை இப்படி துண்ணாம காலவாயா ஆக்கி போட்டையாடா. டேய் எடுத்துறா, மேல இங்க நிக்காத, போடா போடா. நான் உங்க அப்பா மரணத்தை வந்து பேசிக்கிறேன். கொஞ்சம் இரு, காசு எடுத்துட்டு வரேன். அம்மா ஏன் சிரிக்கிற? நான் ஒண்ணு ஜோசியக்காரி இல்லையே. ஜோசியக்காரி இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு கூட பிறந்ததான? இதெல்லாம் எப்படி சொன்ன? உன் கையில மீன் குழம்பு வாசனை அடிச்சுது. அதோ அந்த போட்டோ படத்துல நீயும் அண்ணனும் இருக்கியே. அப்படின்னா நீ யாரு? அந்த கொடராட்டின கர்த்தம்மா இல்ல, அவங்க கூட பிறந்த தங்கச்சி. ஐயோ ராட்டினத்துக்கார விட்டு புள்ளியா? முதல்ல வெளியில போ. ஏன் நீலாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. யாரா பார்த்தாங்கன்னா வெய்வாங்க. போ போ. நான் போக மாட்டேன். போ. இங்க பாரு வண்டி வர சத்தம் கேக்குது. உங்க அக்காலாம் வந்துட்டாங்க போல இருக்கு. எடுத்துக்கிட்டு போ. சரி. யாருடையது? கர்த்தமாளா? ஆமாடா. தேர் திருவிழா எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ குடுத்து வச்சபடி ஊருக்கு ஒரு திருவிழா பார்த்துட்டு வர. சேருது யமனுக்கு பாக்கப்பட்டா எரும மாட்டை மேய்க்கணுங்கிறது என் தலைவிதி. ஏண்டி நான் ஒருத்த குத்துக்கலாட்டு நிக்கிறேன் தெரியலையா? குத்துக்கலமா நிக்கிறேன் தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். சொன்ன என்ன? சரி சரி, உங்க சண்டைய நிறுத்துங்க. என்ன சின்ன வயசுல மூக்கொடிக்கிட்டு சுத்திட்டு இருந்தியா? அப்ப பார்த்தது
இப்ப சும்மா தலதலா உம்மாயா ஏண்டி ஆத்தா உட துணைக்கு வராம அநாத மாதிரி அனுப்பிச்சாடா உன்ன. ஆத்தா போய் பத்து நாள் ஆச்சு. என்னடி ஏட குடமா பேசுற, என்ன விஷயம்? ஆத்தா செத்து போச்சு. ஆத்தா செத்து போச்சா? உனக்குதான் கடுதாசி போட்டேன்னு நீதான் வரலையே. ஐயோ நான் பாவி பக்கத்துல இருக்க கொடுத்து வைக்கலையே, நான் பாவி ஆயிட்டனே. வாடி என்னன்னு சொல்லுவே, ஏதன்னு சொல்லுவே. அடி என்ன பண்ணாதா? கும்பிடுறேனுங்க. கூட கும்பிடுறதுக்கட்டும்டா, முதல்ல என் புள்ள தலையை பார். சந்தோஷங்க. திருப்பதிங்களா பயணிங்களா? உங்கடா உங்க அருவை அடமான வச்ச மாதிரி என் பிள்ளைக்கு கிராப் வெட்டணும்னு சொல்லி அனுப்புனேன், நீ உம்பிள்ளை அனுப்புனேன், அவன் எப்படி எலிகரன்ற மாதிரி கரண்டி வச்சிருக்கான் பாரு. அந்த அவமானம் தாங்காம அடுத்து ஒரு வரையில போய் சுத்தமா வலிச்சுட்டு வந்து நிக்கிறடா. மன்னிச்சிருங்க சாமி. மன்னிச்சா என்ன, பயிரடா வரப்போகுது. ஏய் எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருந்தான்னா அவன் கையக்கால ஒடிச்சு அடுப்புல வச்சிருப்பா. போங்கடே போங்கடா. பாவுன சுட்டியர் பையன் தண்டச்சூறு பரஞ்சோதி பண்ண வேலையை பார்த்தேல. அவன் கைய ஊடி கர்ணம் போட்டாதான்டா கச நஷ்டம் தெரியும். என்ன பத்து வயசுல நாலு காசு சம்பாதிச்சாதான் சோறுன்னு எங்க அப்பா நாத்தாவும் முறுக்குனாங்க. ஆனா நானு சின்ன சாதி பிள்ளையானாலும் நாலு அச்சரம் படிச்சா நமக்கு பெருமையாச்சேன்னு உன்னை டவுன் பள்ளி ஒருத்தர படிக்க வச்சேன். ஆனா நிஜி வேலை வருது வேலை வருதுன்னு ஊரை சுத்திரிய ஒழிய ஒரு நாளைக்காவது கூட மாட ஒத்தாசையாரான்னா மூஞ்ச முழுக்கிக்கிற. கடைசியா கத்தி எடுத்த ஒரு நாள் கூத்துக்கு ஊராம் பிள்ளைய மொட்டை அடிச்சேன். என் மான மறுவாதெல்லாம் போச்சுடா. போ போய் ரெண்டு சோம்பு தண்ணியை குடிச்சு விட்டு படுத்து தூங்கு. பவுரு வத்தினாதான் புத்தி வரும். என் பேரை கெடுக்கிறதுக்கு இந்த பையன் எனக்கு வேண்டாம். பசிய உன்னால தாங்கிக்க முடியல, என்னால முடியலையே. கண்ணிமா நீயும் காலில இருந்து சாப்பிடலையா? ஆமா என்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுருக்கேன். சரி சரி வா ரெண்டு பேரும் சாப்பிடலாம். கண்ணிமா இன்னைக்கு உன் கையாலேயே உருண்டை பிடிச்சு கொடு. இன்னைக்கு ஒன்னும் அரிசி சோறல்ல உருண்டை பிடிச்சு கொடுக்க, வெறும் சோளக்களிதான். ஆமா செட்டி வெட்டு பிள்ளைக்கு முடி வெட்டும் போது செட்டியார் ஒரு பாட்டு கட்டினியாமே, ஊரே சிரிக்குத. அப்படி என்ன பாட்டு கட்டின அவர் மேல? அது ஒண்ணு இல்லம்மா. சொல்லுண்ணா. ஐயா சொல்லு. சரி சொல்றேன். ஏழை பாழை எல்லாரையும் ஏச்சு பிழைக்கும் எத்தறிவர். யாரு, செட்டியாரா? ஆமா, யமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தறிவர். கனிமா யாரு சிரிச்சிட்டு வர்றாங்க? அதுவா ராட்டத்துக்கார விட்டு பிள்ள, ஊருக்கு புதுசு, கர்த்தமோட தங்கச்சியா. நீ சாப்பிடு. அப்படியா? ஏண்டி பாஞ்சாலி பொழுது முடிஞ்சு என் நேரமாச்சு, இன்னமா தூங்குற? எந்திரி வயசு பொண்ணு காத்தால எந்திரிச்சமா, வாசலை பெருக்கணுமா, கோலத்தை போட்டமான்னு இல்லாம இப்படி அடி தூங்குவேன். எந்திரி. சரி சரி எந்திரிக்கலாம். துணியெல்லாம் அழுக்கா இருக்கு, ஆத்துல கொண்டு போய் துவச்சிட்டு வா. சீம சரக்கு தலையிலேயே வச்சு படுத்துக்குவா. ஆத்துக்கு எந்த பக்கம் போனோம்? ஐவரமலை அந்த பக்கம் காலை வச்சு ஆறு போடி. அது எங்க இருக்கு? நம்ம வீட்டு கொல்லை பக்கத்துல இருக்கு. போ
கொடுபாய தொட்டுட்டு போடி. பைத்தியக்கார பொண்ணு, உடம்பு படங்காம ஆத்தா வளர்த்து வச்சிருக்கா, பொழுது குடிஞ்சு போச்சு, பப்பர பான படம் தூங்கிட்டு இருக்கு. இவர் ஒருத்தர் கிழக்க வர ரயில் கூட வந்துருச்சு, மதுரை வர சாமி மாதிரி மல்லாந்து படுத்திருக்காரு. காலங்காத்தால பத்திரகாளி மாதிரி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாடி. சரி சரி, இப்ப நான் எழுந்திருச்சு என்னடியும் பண்ண போறேன். அது வாசம் வந்தா பல்ல தேய் பழைய கொட்டிக்க, மறுபடியும் வந்து மல்லாந்து படுத்துக்க. ஆமா, ஆனை எல்லாம் பல்லு விளக்கிட்டு தான் திங்கிதாக்கும், ஆளை விடுறே. என்ன சொல்லி என்ன, எரும மாட்டு மேல மழை வேண்ட கதை தான். அடியே, ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி, உன் ஊரு பேரே காலவா புதூர், அது மாதிரி தான் இருக்கும் உன் வாய். என்றது தீயாகி தேவி உடல் காய்ந்திருக்க, வெண் சிறகு அன்னமது, வெண் சிறகு அன்னமது, வந்ததங்கே தூதாக. என்னடா அது, இது யார் விட்ட தூது? ராஜாத்தி, பச்சையா இருக்கு, மூக்கு செவப்பா இருக்கு, கிளியேதா? அது என்னோடது, குடு. இருக்கலாம், இப்ப அது எங்கிட்ட அடைக்கல வந்திருக்கே. உன்கிட்ட வந்தா உன்னோடதாயிடுமா? சின்ன வயசுல இருந்து அதை நான் தான் வளர்த்தேன். ஓ, கிளி அப்படி சொல்லலையே. ராஜாத்தி, திருட்டு கழுத, இங்க வாடி. ராஜாத்தி, உன்னை கழுதன்னு சொல்லுது, போகாத. இப்ப நீ அதை குடுக்க போறியா இல்லையா? இல்ல, என்ன பண்றதா உத்தேசம்? சரி சரி, உன் பேரை சொல்லி தரேன். பொருத்தமான பேர் தான் உனக்கு. இரு இரு, என் மச்சான கூட்டிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். பஞ்சாலி பஞ்சாலி பாரு பாரு, என் பேர் சொல்லி கூப்பிட்டுச்சுல, அது என்னோடது, குடு. ஆச்சரியமா இருக்கு, பாஞ்சாலி அவன் பேரு, நல்லா இருக்கு. ஆமா, இங்க நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க? இந்த ஊர்ல வேலை வீட்டு இல்லாம தண்ட சோறு தின்னுட்டு ஊர் சுத்திட்டு இருக்காரு ஒரு ஆளு, அந்த ஆள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அது யாரு இந்த ஊர்ல அப்படி ஒரு ஆளு? எமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தரவர். அள்ளி முடிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு தகுந்த நீளம் வேணும். நீயோ ஆட்டுவாள், உன் பிள்ளைக்கு படிப்பு தேவையா? நீ தானுங்க இப்ப உள்ளதும் போச்சு நொள்ளக்காரன்னு இறுக்கி கட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஏதோ சாமி நாட்டாமையவா பார்த்து அந்த பயலுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். அடிமடியிலேயே கையை வச்சுட்டியே, நான் நல்லா இருக்கிற பிடிக்கலையா? அப்படி இல்லைங்க, அந்த பயலுக்கு எங்க வேலை மேல தாங்க பிடிமானம் இல்ல, ஆனா மத்தபடி எந்த வேலையா இருந்தாலும் கண்ணும் கருத்துமா செய்வானுங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து, என்னடா கிராப்பட்டி இருக்க? வேலை விஷயம் விடாமட்டாயா, சாயங்காலம் சோழக்கல பக்கம் அனுப்பி அதையால ஒழுங்கா செய்வானான்னு பாப்போம். கும்பிடுறீங்க, இங்கத்தான் இருக்கியா? சரிடி, இப்ப நான் ஒரு விடு கதை சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றியா? என்ன? கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமாங்கை, கைக்கார மகன் கண்ணு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாங்கை, அது என்ன கை சொல்லடியாத்த? இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா எட்டுக்கட்டு வித்துலையும் பட்டணம் பார்க்க மதுரை சீவலும் வாங்கி தரேன். ஆமா, இவ பெரியவ, நிஜமாவ மதுரையில போய் வாங்கிட்டு வந்துடுறாளாக்கா. சரி வேண்டாம், நீ சரியா சொல்லிட்டேன்னா ஒரு வாரத்துக்கு உன் தண்ணி கொடுத்த நான் சுமக்குறேன். சொல்லல, என் தண்ணி கொடுத்த நீ சுமக்கணும். என்ன? சரி, எங்க இன்னொரு தர சொல்லு பாப்பா. கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமாங்கை, கை
கடைக்கார மகன் கண்டு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாங்க கை. அது என்ன கை சொல்லுடி? கைய கை தூக்கி கை மேல வச்சு, கைய கை தூக்கி கை மேல. அது வந்து வந்து வந்தாவது போயாவது. குடி இந்த தாமரக்குளம் மண்ணுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? ஏய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தானடி, ஒரு வாரத்துக்கு நட. என்ன புள்ள இது? ஒன்னே உன்னால தூக்க முடியாது, ரெண்டு கூட நீயே தூக்கி வந்த. என்னோடது ஒண்ணுதான், இன்னொன்னு அவளுது. ஓ அவ என்ன பெரிய மகாராணியா? அவ கூட நீயே தூக்கிட்டு வர்ற. அவளோட ஒரு பந்தயம் போட்டு அதுல தோத்துட்டேன். என்ன பந்தயம்? இந்தாடி குடத்த தூக்கு. உன் விடுகதைக்கு பதில சொல்றேன் கேளு. கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமாங் கை. அதாவது தவக்கிய காக்கை தூக்கிட்டு போய் முருங்கை மரத்து மேல வச்சுக்கிட்டு திங்குமா. கைக்கார மகன் கண்டு முடுக்கினா கைய தூக்கிட்டு ஓடுமா கை. முருங்கை மரத்துக்கார மகன் கண்டு முடுக்கினா தவக்கிய தூக்கிட்டு ஓடுமா காக்கை. சரிதானா? இந்த குடத்தை கிஸ்கு. அழக நீ ஆட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன். உன் அண்ணன் தான் உனக்கு சொல்லி கொடுத்துச்சு. நான் ஒத்துக்க மாட்டேன். போ, அதெல்லாம் தெரியாது புடி. நான் மாட்டேன், போ. நான் ஒத்துக்க மாட்டேன். தோத்துப்புள்ள அழுகுதா? தோப்பு கர்ணம் போடுதா? தோத்துப்புள்ள அழுகுதா? தோப்பு கர்ணம் போடுதா? ஐயா தண்டச்சோறு. ஏய் அரஞ்சனா. ம் டெட் டெட் டெட். வாங்க பாட்டு கட்டுறாள. நாட்டாம் இன்னும் அரவைக்கு இங்கே தான் உட்காந்தார். இப்போ தான் சொல்லிட்டு தான் போனார். நீங்கள் வருவீங்க, நான் வரட்டுங்களா? பார்த்துங்க, கொஞ்சம் கண்ணாசுனா காடே காணாமல் போயிடும். நல்லா முத்துனுக்கிறது. அடுத்தூரில் பூரா குலகார பசங்க. அப்பப்போ ஓஹோன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருங்க, அடுத்த காட்டிலேருந்து சத்தம் வரும். கொஞ்சம் கண்ணாஸ்திரா பிறந்தது, சத்தம் போட்டு பாட்டு போடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். வரட்டுமா? பார்த்து சாக்குறதுங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சதுன்னா ஏத்தம் இல்லை, இரக்கம் இல்லை, ஏய்ப்பதற்கும் ஆளும் இல்லை. ஏழை என்று இனம் பிரிச்சா பாழு மனம் ஆசை வச்சே பாவம் செய்ய தூபம் போடும். ஆமா தூபம் போடும். ஆமா நீங்க யாரு, எங்கிருந்து வர்றீங்க? நம்மால போ, பாட்டை கொளுத்திக்கிட்டு இருக்கே, மேல பாடு கேப்போம். இது என்னங்க இன்னும் இருக்குங்க? உட்காருங்க, ஆனந்தமா கேளுங்க. உட்காருங்கப்பா, உட்காருங்க. நீ நானும் ஒண்ணு எந்த நிலைமை வேணுங்க, அந்த நேரம் காலம் சேரும் வரையில் காவல் வீணுங்க, நம்ம காவல் வீணுங்க. நீ நானும் ஒண்ணு எந்த நிலைமை வேணுங்க, அந்த நேரம் காலம் சேரும் வரையில் காவல் வீணுங்க, நம்ம காவல் வீணுங்க. ஷாபாஷ் ஷாபாஷ் வேலவா. நாளை மாறும் காலம் என்று ஏங்கிய மனசு பல நாள் வாயும் வயிறும் காயும் போது மாறுவதுண்டு. ஏழு வயிறு மூணு வேளை காணுற வரைக்கும் நம்ம காவல் காக்கும் பரம்பரைக்கே தலைவலி இருக்கு தம்பி, தலைவலி இருக்கு. ஆமா தலைவலி இருக்கு, ஆமா தலைவலி இருக்கு. நீ நானும் ஒண்ணு எந்த நிலைமை வேணுங்க, அந்த நேரம் காலம் சேரும் வரையில் காவல் வீணுங்க, நம்ம காவல் வீணுங்க. ஷாபாஷ் பலே. இன்னும் மேலவோ ஓடி ஓடி வெத வெதச்சா உற்சாகத்தோடு ஆனந்தத்தோடு. ஆனா அறுத்த கருது போற இடம் வேறொரு வீடு தம்பி, வேறொரு வீடு. ஆமா வேறொரு வீடு, ஆமா வேறொரு வீடு. நீ நானும் ஒண்ணு எந்த நிலை
நிலைமை வேணுங்க, அந்த நேரங்காலம் சேரும் வரையில் காவல் வீணுங்க, நம்ம 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 காவல் வீணுங்க. ஆனந்தத்தோடு ஆனா அறுத்த கருது போற இடம் வேறொரு வீடு, தம்பி வேறொரு வீடு, ஆமா வேறொரு வீடு. சபாசு அப்படி போடு சபாசு. எனக்கு அப்பவே தெரியுதா மருது, ஏதோ நீ வாரக்கணக்கில் நிறைய நேரத்தில் வேலை கொடுத்த பாரு, தலை எழுத்து நீங்க ஒண்ணுங்க. அறுவு நிலம் இருக்குதான்னு அரை நாள் கடையில வாங்கி விட்டான்னு கேக்குற பயிலுங்க, இவனுங்களுக்கெல்லாம் போய் நீங்க வேலை கொடுத்தீங்க. இவன் எல்லாம் போய் வேலை பச்சல அன்னைக்கு இவர் பையன் விஷயத்திலயும் தெரிஞ்சுக்கலையா சுத்தம. ஏன் அமருது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு பேச அமர்தான் என்ன அர்த்தம்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒரு ஒரே அடி அடிச்சு கொண்டுடு. அடிச்சு கொள்ளவியா இல்ல மருந்து வச்சு கொள்ளவியா அதே எனக்கு தெரியாது. பணம் போற பத்து நாள்ல வந்தவனு இல்ல மரியாதை கட்டு போயிரு. எருமை கூட சுழிய நடிச்சா சொரண வரும். அதான் நீ ஊர் வாயெல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசுறப்ப எனக்கு நாண்டு சகலான்னு வரும். எங்கடா நோட்டு கைமா எங்க கிளம்பிட்ட? ராத்திரி கழிச்சு இது பத்தாதா? எங்கடா போற? போ, ரெண்டுல ஒண்ணு செத்து போச்சு நினைச்சுக்கிறேன், அப்படியே போயிடு. என் மூஞ்சல முடிக்காத போ. பாஞ்சாலி என்ன மச்சா என்ன சிரிச்சுட்டே ஓடி வர்ற? ஒன்னும் இல்ல சும்மா சிரிச்சேன். ஒக்கா வெளியிருக்காளா? இல்ல. சிரி சிரி. பாஞ்சாலி இன்னைக்கு சாயந்தரம் ஆவராம்பாளையத்துல மாரியாத்தா சாமி கும்பிடுறாங்க, அங்க வந்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை கரகாட்டெல்லாம் காட்டுவாங்க, வர்றியா? நான் வந்தா எனக்கு என்ன வாங்கி தருவ? லட்டு வாங்கி தரட்டுமா? வேண்டாமா. சீனி முட்டாசு ரெண்டும் வேண்டாமா? வேற என்ன வேணும்? எனக்கு புதுசா ரவிக்கியும் பாவட துணி வாங்கி தரியா? ஐயோ ரெண்டுமா? உக்கா வெளி இல்லையே. இல்ல குப்பை கட்டத்துக்கு போயிருக்கா. வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம். கிரேப் சில்க் வேணுமா நைலட்ஸ் வேணுமா? ரெண்டும் வேணும். பாஞ்சாலி வெள்ளா கோயில் திருவிழாவுக்கு போறேன், சும்மா விதவிதமா வாங்கிட்டு வந்து தள்ளிடுறேன். ஏன் பாஞ்சாலி அளவு தெரிஞ்சாதான் நான் துணி வாங்க முடியும். பழைய ரவிக்கியும் பாவட குடுக்கட்டா? பழசா வேணா, புதுசாவே அளவெடுக்கிறேன் நான். இதால வா வா வா. மச்சான் பாவாடை எப்படி? கெண்டைக்கால் உசரம் போதுமா? தரைய தொடர போல இருக்கட்டும், தண்ணியில பட்டா சுருங்கும்ல, அப்ப கெண்டைக்கால் வரைக்கும் வந்துடும். இனி பாவாடை அகலந்தான். இடுப்பு எப்படி புடிச்சாப்புல வேணுமா லூசா வேணுமா? இப்படியே இருக்கட்டும். கைய கொஞ்சம் தூக்கிக்க. ஐயோ என்ன மச்சான்? இது என்ன மச்சமா? ஆமா வச்சுக்க. கழுத்து அளவெடுப்பமா? கழுத்து எப்படி இருக்கணும்? கை ஒரு ஜான்டா இருக்கு. நீளமெல்லாம் சரிதான், இனி அகலம் தான் எடுக்கணும். கைய கொஞ்சம் தூக்கிக்கோ.
அடிமா. அஞ்சலி, அஞ்சலி இங்க வாயே, இங்க வாயே. சண்டைக்காரி, ஜவுளிக்காரி, எங்க அப்பா நுட்டு வேலைக்காரி. நீ தான் என்ன கூட பேச வேண்டாம் சொன்னிய. ஏன் வெக்க இல்லாம என் பேரை சொல்லி கூப்பிடுற? தப்பு தப்பு, இனிமேல் உன் கூட சண்டையே போட மாட்டேன். எனக்காக ஒண்ணு செய்யறியா? இனிமே கூட சண்டை போட மாட்டியே? நிஜமா? நிஜமா. சரி, என்ன? எங்க அப்பா எங்க அண்ணனை சண்டை போட்டு வீட்டை விட்டு வரட்டிடுச்சு. பாவம், எங்க அண்ணன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இப்ப கோயில் மண்டபத்தை உட்கார்ந்து ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துறியா? நீயே கொண்டு போய் கொடுத்தா என்னவா? ஐயோ, எங்க அப்பா வீட்டு முன்னாலே உட்காந்துகிட்டு இருக்கு. என்ன காணனா, நான் தான் எங்க அண்ணனுக்கு சோறு கொடுக்க போனேன்னு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் என் உசிரியை எடுத்துரும். எங்க அக்கா பார்த்தா மட்டும் மெச்சுக்குமாக்கும். சரி சரி, பொண்டா நல்ல பாஞ்சாலி. பாஞ்சாலி பாஞ்சாலி, எங்க அண்ணனுக்கு உருண்டை பிடிச்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமா சாப்பிடும். அப்படியா? ஏன், ஊட்டி விட்டா இன்னும் இஷ்டமா இருக்குமே. ஆசையா இருந்தா அப்படியே செஞ்சிரு. செய்யறேன். அம்புட்டியோ நானே தின்னுட்டு மண்ணாலி போட்டு குடுக்கறேன். ஐயோ, அப்படி செஞ்சிடாத. அப்படித்தான் செய்வேன். பால் வண்ண மேனிக்கு ஆகாய கங்கை பனிமுத்து நீராட்டி அழகூட்டினாள். பால் வண்ண மேனிக்கு ஆகாய கங்கை பனிமுத்து நீராட்டி அழகூட்டினாள். இங்கே அழகூட்டினாள். யோ யோ, ஏன் யா மாட்டை போட்டு இப்படி அடிக்கிற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுன எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. நீ ஏன் அழியற மாதிரி எழுதுற? நீயே அழியற மாதிரி எழுதுறேன்னு சொன்னேன். வாஸ்தவந்தா, இதுவரைக்கும் நான் எழுதுனது எல்லாமே அழிஞ்ச மாதிரிதான், உபயோகம் இல்லாமையே இருக்கு. யோ, அதுக்கு ஒரு நேரம் வரணும்யா. உனக்கும் ஒரு நேரம் வந்தா யானையில கூட வருவ. யாரு கண்டா? உன் வாய் முகூர்த்த படி நடந்தா நிச்சயம் உன் வாய்க்கு அண்டா நிறைய சக்கரை அள்ளி போடுறேன். எனக்கு போடுறது இருக்கட்டும், முதல்ல இந்த குண்டாவில் இருக்கிறது கொட்டிட்டு கூட. இது ஏது, எங்க வீட்டு தூக்குவாளி மாதிரியே இருக்க. ஆமா, உன் கூட பிறந்தவ குடுத்தாச்சா, சீக்கிரம் கொட்டி கொடு. நீயே உன் கையாலேயே கொஞ்சம் சோறு போட்டா குறைஞ்சா போடுவேன். ஆசைதா இது வேற. வா. தங்கச்சியா இருந்திருந்தா உருண்டை பிடிச்சு குடுப்பாளாக்கு. அதை எப்படி தெரியும் உனக்கு? அதான் சொல்லிவிட்டால. அப்போ நீயும்? யோ, அதுக்கு வேற ஆள பார். இந்த ஊர்ல உன்ன மாதிரி வேற யாரும் இல்லையேன்னு பாக்குறேன். யோ, சீக்கிரம் சாப்பிடியா, நாம் போனோம். என்னது, தொட்டுக்கு ஒண்ணுமே இல்லையே. என்ன தொட்டுக்கிய? அதுவும் சரிதா. சோத்தை பார்த்து தின்னியா? பாஞ்சாலி, உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், என் வயிறு நிறைஞ்சிடும். ஓஹோ, பாஞ்சாலி பாஞ்சாலி. ஒரு பொண்டாட்டி ஒன்னு கட்டி விடிய விடிய உட்கார்ந்து விளக்கு வச்சு பார்த்துக்கிட்டே இரு.
மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ, வேப்பந்தோப்புக்குயிலும் நீதானோ. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ, வேப்பந்தோப்புக்குயிலும் நீதானோ. இவள் ஆவாரம் பூதானோ, நடைத்தேர்தானோ. சலங்கைகள் தரும் இசைத்தேன் தானோ. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. இவள் ஆவாரம் பூதானோ, நடைத்தேர்தானோ. சலங்கைகள் தரும் இசைத்தேன் தானோ. பிச்சை எடுக்கிறானா? இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க ராட்டினத்துக்காரரே.
அவன் ஆள் இல்லாத உரைக்கு நாலு ஊர்ல கேக்கத்தான் செய்வாங்க. கழுதியாட்ட வளர்ந்து ஊரை சுத்துனா என்ன பண்றது? ஏன் இவன் இவங்க அப்பனோட வேலைக்கு போலாமல்ல? அதான் இந்த வேலைக்கு தான் அவருக்கு பிடிக்கலாம்னு சொல்றாரல்ல. ஓஹோ, படிச்ச மைனர் ஆகிட்டாரோ? நாலு எழுத்து படிச்ச திமிரு. இவங்க அப்பன் கௌரவம் பாத்திருந்தா இவனுக்கு ஏதரா இந்த நாலு எழுத்து. ஏன் பரஞ்சோதி குளிக்கலையா? இது எரும கலக்க நடம், நான் வேற இடத்துக்கு போறேன். என்னடா சின்ன பைய, என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? பரஞ்சோதி இப்போ யோ, நீதான் அவனை தப்பா பேசிருப்பேன். அவன் ஒண்ணு உன தப்பா பேசிக்க மாட்டான். நீ வாயை கண்டிருப்பேன். வாஸ்தவமான பேச்சுங்க, தப்பு ஆட்டத்துக்கார வேலை. என்னடா சொன்ன? யோ அடியா கையா, யோ பட்டாளம், வர வர நீ நம்ம கிட்ட மோதுற, எனக்கு ஆத்திரம் வந்தது. சி மூடுறா வாயே. இந்த பூச்சாண்டியில நம்ம கிட்ட வேணாம். ஒத்தடி அடிச்சா ஆறு மாசம் அவன் எழுந்திருக்கேன். இந்த கைய பாத்தியா, பட்டாளத்துல ஆயிரக்கணக்கில் சுட்டிருக்கிறேன். என்ன ரொட்டியா? என்ன சொன்ன? காது வரைக்கு நீளு. மொய் எழுதுறவங்க பேரெல்லாம் இதுல வெறா வரியா குறிச்சு வச்சிருங்க சாமி. ரெடே கோபால, ரெடே மூடுறா, மொய் எழுதணும். நல்ல பாட்டு போற சமயத்துல பொண்ணு வீட்டுக்காரருக்கும் மாப்பிள்ள வீட்டுக்காரருக்கும் தனித்தனியா வந்து மொய் எழுதுறவங்கள பழனிசாமி 10 ரூபாங்க. பாப்பம்பட்டி பழனிசாமி 10 ரூபா. அள்ளிநகரம் முட்டுக்கண்ணு 5 ரூபா. அள்ளிநகரம் முட்டுக்கண்ணு 5 ரூபா. நம்மளது 1 ரூபாங்க. பொண்ணாண்டி 1 ரூபா. இருங்க இருங்க, இன்னொரு 50 காசு இருக்கு. பொண்ணாண்டி 1.5 ரூபா. பொண்ணாண்டி பெரிய மனுஷன் வர்றாங்க, பஞ்சாயத்துக்காரெல்லாம் வர்றாங்க. வந்துருப்பா. என்னப்பா பெரிய மனுஷன் சொன்ன கோச்சுக்கு வந்துரு, என்ன சொல்லி விடு. வாங்க நீ நடப்பா, நீ போய் வேலையை பாரு, நடக்க வேண்டிய காரியங்களை பாருப்பா. என்ன மருத, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்தது? ஆச்சரியம், நல்லபடியா நடந்தது. சரி வந்த காரியத்தை கவனிங்க. சரிங்க, வந்த வேலையை சட்டுப்பட்டு முடியுங்க. ஓ ஆமா ஆமா ஆமா. இந்த மருத, இந்த நம்ம ஊர் பஞ்சாயத்தார் சார்பா அந்த 101 ரூபா வச்சுக்கோ. நம்ம ஊர் பஞ்சாயத்துக்காரங்க 101 ரூபா. பார்க்கண்டு வியந்திட சீர் ஒன்றும் தரவில்லை, நீ வீர்பவனி வந்திட தேர்கொண்டும் வரவில்லை. கண்ணன் இல்லை இவன் பெறும் கை, கைப்பொருள் தந்திட வெறும் கவிஞர் என்பதால் போதுண்டா. இவன் வேற என்னமோ இந்த தேர்தல ஓட்டு கேக்குற மாதிரி உளறிட்டு இருக்கான். அடுத்த வாரம் முடி வைக்கிறதுக்கு கூடாம இவன் பெருசா பேசிட்டு இருக்கான். நிறுத்துடா. கண்ணிமா, இந்த அண்ணனால முடிஞ்ச செய்யறதுதாமா. என்கிட்ட பணம் காசு இல்ல, ஆனா பாச நிறைய இருக்குமா. அத அத கொட்டி இருக்கமா. ரே காட்டு தொரைச்சி ரேரே உள்ள முட்டைய தின்னு புட்டு நல்ல முட்டைய கொண்டு ஓடு ஓடு. ஏ நானும் விளையாட வரேன்ப்பா. போடா கோம்னாண்டி பையன் கூட விளையாட நான் எங்க அத்தா வெய்யும். அப்புறம் ஏன் பிள்ளை எங்க கோயில அந்த விளையாடுச்சு போ. ஐயா, இந்த கோயில நீ கட்டினதா போச்சு, எங்க அப்பச்சி கட்டினதாக்கும். உங்க அப்பச்சி கோயில தான் கட்டிருக்கு, கோயில அங்க கட்டிச்சு. பாருப்பா, இந்த மணி எங்க அப்பச்சி தானே கட்டிச்சு. ஆமா, எங்க அப்பன் தானே தானே மணி அடிக்கிறாரு. ஆமா ஐயா, குரங்க எது கத்தாலும் ஆமா ஆமான்றியே. பரஞ்சோதி என்ன, பரஞ்சோதி என்ன, இந்த மணி எங்க அப்பச்சி தானே கட்டிச்சு. இல்ல, எங்க அப்பன் தானே தானே மணி அடிக்கிறாரு. பொறுங்க 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 பொறுங்க, இதெல்லாம் உங்க அப்பச்சியும் கட்டல, அப்பாரும் கட்டல, ஒரு பழைய காலத்து ராஜா கட்டினது. ராஜாவா? ஆமா, பழைய காலத்து ராஜா. அதோ அந்த மணி இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. சரி சரி சொல்றேன். அதாவது ஒரு காலத்துல ஒரு பெரிய ராஜாவா, அதோ தெரியுதே, அதுதான் அந்த ராஜாவுடைய அரண்மனை. அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகளா, அந்த ஊர்ல ஒரு பெரிய புலவனா. புலவன்னா
என்ன மாதிரி ஒரு பாட்டு கட்டுற ஆளு. ஓ தண்டச்சோரா. ஏய் அரஞ்சண்ணா, யார் புள்ள அப்படி சொன்னது? உங்களை ஊர்ல எல்லாரும் அப்படித்தானா சொல்றாங்க? சரி சரி, கதைய கேளு. அந்த ராஜா மகளுக்கும் அந்த புலவனுக்கும் காதலா? ஐயா என்ன கட்ட வார்த்தை சொல்றீங்க, ரொம்ப மோசமா. அது சரி, அது வந்து ரெண்டு பேருக்கும் சிநேகிதமா. அந்த இளவரசிய பார்க்கணும்னு இந்த புலவன் நினைச்சான்னா இந்த மணிய ஓங்கி ஓங்கி அடிப்பானா. அந்த சத்தம் கேட்ட இளவரசி எங்க இருந்தாலும் ஓடி வந்து பாப்பாளாம். யோ, நீ பாட்டுதான் நல்லா கட்டுன்னு நினைச்ச, கதை கூட நல்லா கட்டுறியே. நீ இந்நேரம் கதை கேட்டுட்டு தான் இருந்தியா? கதை கேட்கல, நீ கதை விடுறது கேட்டுட்டு. என்னென்ன பாதிலேயே கதையை விட்டுட்ட, பார்த்த பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? அதாவது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கதை முடிஞ்சிட்டு வாங்கடி, பசிக்குது போ. ஆமா ஆமா வாங்கடி. சந்தோஷமா மகராசியா போயிட்டு வாமா கண்ணிமா. அப்பப்ப இந்த அண்ணனுக்கு மறக்காம கடுதாசி போடுமா. ஆனா இல்ல, அப்பம் கூட அடிக்கடி சண்டை போட்டுக்காதல்ல. ஏதாவது வேலை வெட்டிக்காத போன. சரிம்மா, அதை கொண்டா நான் வண்டியில வைக்கிறேன். விடுகதையும் சொல்றேன். ஒண்ணா முளைச்சு ஒன்னா தலைச்சாலும் கடைசியில ஒட்டாமலே போறது, அது எது? ஒன்னா தடைச்சால் ஒட்டாமலே போறது ஒண்ணு இல்ல. தப்பு தப்பு, அரிசி உமி உமி கடைசியில பிரிஞ்சு தானே போகுது. நான் சொன்னது சரிதான். இந்த ஊரு, இந்த வீடு, எங்க அப்ப, எங்க அண்ணன், எல்லாமே எனக்கு உசுறு. இத்தனை நாளும் ஒன்னா இருந்துட்டு இப்ப நான் ஒதுங்கித்தானே போறேன். இனி நான் யாரோ வீட்டு பொண்ணு தானே. இனிமே எங்க அண்ணனை பாத்துக்க யார் இருக்காங்க? கண்ணிமா, நேரமாவது வா புள்ள. வர்றேன். கிளி கிளி, இங்க ஒரு கிளி, அங்க ஒரு கிளி. இது பச்சை கிளி, அது பாஞ்சாலி கிளி. இல்ல பாஞ்சாலி, என்கிட்ட ஒன்னும் பேசாத. ஏன் பாஞ்சாலி, என் மேல கோபமா? பின்ன எனக்கு அன்னைக்கு ரவிக்கு துணி வாங்கி தரேன்னு சொல்லி அளவெடுத்து என்ன தோர்த்துட்டல்ல? அது வந்து உனக்கு உங்க அக்கா. ஆமா, உங்க அக்கா எங்க போயிருக்கா? எங்கயோ வட்டி பணம் வாங்க போயிருக்கா. பாஞ்சாலி பாஞ்சாலி, நீ எனக்கு இன்னைக்கு பரணி மேல இருக்கிற சூரிய கத்தி எடுத்து குடுப்பியா, நான் உனக்கு பாவாடுறவுக்கு வாங்கி தருவேனா? நிஜம்மா நிஜம்மா, வா வா.
வா வா, இங்கதான். ஐயோ என்ன கெட்டாதே, இரு இரு, நான் மீனாட்சி வீட்ல இருந்து ஏறி எடுத்துட்டு வரேன். இரு இரு, நேத்து உங்க அக்காவை கிட்ட சண்டை போட்டா, நான் உன்னை தூக்கி விடுவேனா நீ எடுத்து தருவியா? நான் விழுந்துடுவேனே. நீ விழாம தான் நான் கெட்டியா புடிச்சுக்குவேனே. தேடி பாரு, இங்க ஒண்ணுமே இல்லையே. இருக்குமே இருக்குமே, இங்க இல்லையே. தேடி பாரு. குதிரை மேலே, யானை மேலே, அம்பாரி மேலே. மேலே யானை மேலே அம்பாரி மேலே. ஹையா, ஹை. என்ன நானு? ஐயோ நீயா? சரி வா. முருகா, ஏன் புள்ள விடியல்? என்ன சாப்பிட்ட? கூழ் மட்டும்தான். இத்தனோண்டு குண்டால சாப்பிட்டேன். குண்டால சாப்பிட்டியா இல்ல அண்டால சாப்பிட்டியா? இந்த கணக்கு கணக்குது. உங்க அம்மாவும் இதே மாதிரி குண்டு குரங்கு. சரி வா வா. போல உன்னால தூக்க முடியாது. நீ எங்கயோ நோஞ்ச, எங்க அப்பாவுக்கு எவ்வளவு பலம் இருக்கு தெரியுமா? போல உன்னால தூக்க முடியாது. என்ன என்ன சிரிக்கிற? ஐயோ, இத்தனை உண்டு பிள்ளைய ஒன்னால தூக்க முடியலையா? சும்மா விளையாட்டுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக அப்படி எல்லாம் பண்ண? ஆமா, குப்புற விழுந்தாலும் மீசல மண்ணொட்டலங்கிற. ஐய், நீ வந்து நில்லு, முடியுதா அப்புறம் சொல்லு. வேண்டாம் வேண்டாம், உன்னால முடியாது. நீங்க போங்க. அம்மா தாயே, முதல்ல நீ போமா. ஐயா டு, நடங்க நீ போலாம். பிள்ளைங்க இருந்தா சிரிக்குமா? நீ வந்து நில்லு வா. வேண்டாம், உன்னால முடியாது. நீ வந்து நில்லு, அப்புறம் முடியுமா இல்லையான்னு சொல்ல. சரி பாப்போமா. வா. கால வைக்க போறேன். கால வைனா எடுத்துட்ட வச்சிடுவேன். தூக்கிடுவியா? ஐயோ பாத்து, ஐயோ நான் விழுந்துடுவேன். பயமா இருக்கு. Thank you.
உன்னையில அரைச்சி போட்டுக்க, அதை போய் நீ பாரு, நான் சுத்துறேன். ஏண்டி எம்படி சுத்தாச்சு? பத்தாச்சு. பத்தா? நாலுதான் பாக்கியா? சரி, என்ன வயலுக்கு வந்து சுத்தலையா? என்ன பஞ்சாலி, எங்க கிளம்பிட்ட மச்சானோட? மச்சான், எனக்கு நைலோன் துணி வாங்கி தரப்போது. என்ன ராமையா, குழந்தைய மேல கொள்ள பிரியம் போடுறது உனக்கு? பட்டாளம், உனக்கு இது வேண்டாத வேலை. அதையே தானே நான் சொல்றேன். யோ, என் குழந்தையாளுக்கு நான் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்ப, அதை கேட்க நீ யாரியா? இரு இரு, நான் போய் கருத்த மாலை கூட அனுப்புறேன். அவ வந்தாதான் நல்லா அடிச்சு பேசுவான். நைலோக்ஸ் விலையே. மச்சான், சோர் பொங்க ஆரம்பிச்சிருச்சு, நான் வரல, நிப்போ. பாத்து பஞ்சாலி, பொங்குற நேரத்துல பக்கத்துல ஆள் இல்லைன்னா பதங்கட்டு போயிடும். டே, வாட, நாம போய் பார்க்கலாம். சேலை நான் வரல. சரி, நான் போறேன். கர்த்தம்மா, அண்ணே அண்ணே போல அண்ணே வாடா போடா. பஞ்சாலி பஞ்சாலி, என்ன சுமாரு? பரஞ்சோதி பரஞ்சோதி.
போயிருக்கான். கிளி பறந்து போகாம பின்ன என்ன உருண்டு போகுமா? வீடு பக்கம்தான், வந்து சேர்ந்துருவ, வாய மூடிட்டு வாடி. சரிப்பா, எரும மாதிரி நடக்குது பாரு. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ? பாஞ்சாலி, பாஞ்சாலி. கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பரஞ்சோதி, பரஞ்சோதி. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ? கன்னிப்பூ பிஞ்சுப்பூ ஏழை குயில் கீதம் தரும் நாதம், அது காற்றானதோ தூதானதோ? கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பாட்டு பாடும் கூட்டத்தாரோ, ஏழை குயில் கீதம் தரும் நாதம், அது கொண்டாடுதோ என்னை இங்கு? கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. ஊருக்கு போன பொண்ணு உள்ளூர் செல்லு
பாட்டு நீதானம்மா, கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ. பாட்டு பாடும் கூட்டத்தாரோ, ஏழை குயில் கீதம் தரும் நாதம், நினைப்பு தடி எடுத்தவனா தண்டகாரங்கிற கதையா போச்சு. ஏலே, இப்படி ஒன்னாட்டம் ஒவ்வொருத்தரும் செய்யற தொழில கௌரவம் பார்த்தா, ஏறு பிடிக்கிறது யாரு, பானை செய்யறது யாரு, துணி துவைக்கிறது யாரு, இல்ல முடி வெட்டுறதா யாரா? அட பயபுள்ள, என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னவோ சோளக்களி தின்ன மாதிரி மூச்சிட்டு நிக்கிற. அப்பன் தொழிலையே பிள்ளையும் செய்யணும்னா டாக்டர் அம்பேத்கர் யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏ, நம்ம பாரதி யாருன்னே தெரியாம கோவில்ல மணி அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. பாஞ்சாலி அக்கா, உன்னதான தேடிட்டு போனா, நீ பாக்கல? பார்த்த, பற்றையில வேலை அதிகம், நீ இருடின்னு நான் ஓடி வந்துட்டேன். எதுக்கெடுத்தாலும் சோம்பேறித்தானா அக்கா, மாட்டக்கல்லன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தா பாரு. ஏன் பாஞ்சாலி, இன்னைக்கு அம்மா வாசத்தானே? அம்மா வாசன்னா இலையில சோறு வச்சு திம்பாங்க, இலை வேணும்னா மணியாரம் தோட்டத்துல போய் அறுக்கணும், அறுக்கணும்னா இங்க இருக்கிற சூரிய கத்தி வேணும், புரியுதா? அன்னைக்குதான் தேடி பார்த்தோமே, கிடைக்கலையே. அன்னைக்கு நீ நல்லா தேடி பார்க்கல, இன்னைக்கு நான் உன்னை தூக்க ஓனாமா நீ தேடி பார்ப்பியாமா. மாட்டேன், போ. ஏன் பாஞ்சாலி? இனிமே என்ன தொடாத. அன்னைக்கெல்லாம் குழந்தையாட்டமா உன்னை நான் தொடலையா? அன்னைக்கு விவரம் பத்தல, இனிமே இந்த விளையாட்டு இறங்கிட வேண்டாம். ஐயோ, குழந்தையானா எல்லா மச்சாரங்களும் இப்படித்தான் விளையாடுவானுங்க, இதுக்கு போய் கோவிச்சுக்கிறிய? இதெல்லாம் கிட்ட வேண்டாம், எனக்கு கோவம் வரும். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன சொன்ன? அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஏன்?
ஒரு பொம்பளை ஒருத்தி குளிச்சிட்டு இருக்காளே, வெக்கெல்லாம் பாக்குறியே. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டியா பார்த்தேன், எனக்கு வரப்போறவள தானே பாக்குறேன். பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி பாக்குறது தப்பு. தப்புதான், இருந்தாலும் இதுல இருக்கிற சுகம் இருக்கே. சுண்ணாம்பு வச்சிருக்கியா? இல்லையே, நீ கொண்டு வந்திருப்பேன். நான் வந்தேன். அடப்பா, இது காஞ்சி போய் கிடக்குது. ஐயோ, யாரோ வராங்களே. ஐயோ, பக்க வீட்டீஸ்வரி அம்மா மாதிரி இருக்கு. என்ன பண்றது? யோ, நீ முங்கியா? யோ, நீ முங்கு. சரி சரி, இரு இரு. அட, அவங்க அக்கா இவ்வளவு காலமா அங்க தேடிக்கிட்டு இருக்கா? இது என்னமா தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு இருக்க? யாரு இது? பாஞ்சாலியா? ஏண்டி அம்மா, வந்து என்ன ஆச்சு? உங்க அக்கா உன்னை காணமுன்னு ஊரெல்லாம் வலை போட்டு தேடிட்டு இருக்கா. எங்க அக்கா சந்தையில இருந்து வந்துடுச்சா? வந்து ஊரே கேளு நாடைய கேளுன்னு ஒரே ஒப்பாரி. சர்வ செட்டில வச்சிருந்த காசையும் காணுமா, உங்க மச்சானையும் காணுமா, காவலுக்கு வச்சுட்டு போயிருந்த குமரியும் காணும்னு குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போடியம்மா. பாஞ்சாலி, நான் சொல்ல மறந்துட்டேன். கண்ணம்மா கிட்ட நான் சந்தைக்கு போறேன்னு கொஞ்சம் சொல்றியா? சொல்றேன். எனக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சு. என்ன பண்றது? என் தலை வெளியே தெரிஞ்சா உன் தலைக்கு ஆபத்தாச்சு. ஐயோ, சரி சரி, நான் போறேன். ஐயோ, என் மச்சான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யோ யோ, முங்கியா? அம்மா தாயே, என்னால ஒரு நிமிஷம் கூட முடியாது. சரி, நானே முங்குறேன். ஏய், அதுக்கு ஏண்டா கேப்மாத்தனம் பண்றியா? எங்கட சரக்கு? சாமி சத்தமா சொல்றங்க, போய் சொல்லுங்க. சரக்கு இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க, சிறுவலூர்ல போய் நான் வாங்கிட்டு வர்றேன். சரி, பாட்டில் எங்க? இத பாருங்க, எடுத்து தர்றேன். ஏடு ஏடுறா, இருங்க, வரட்டாதீங்க. எங்க வச்சு நீ? ஏண்டா பொண்ணாண்டி, ஏய், ஓ, சரக்கு வாங்கிட்டு அப்படியே சினிமா பாத்துல வர்றியா? சினிமா வேண்டாங்க, சினிமா ஒரே ஒரு தவா பார்த்த. அண்ணையோட சினிமா பாக்குறதே மறந்துட்டேன். ஏண்டா, சினிமாவே பார்த்தது இல்லன்னு? ஆமாங்க, ஒரே ஒரு தவா மட்டும் போனங்க. வண்டி போட்டுட்டு வலி விசாரிச்சு நேரா கொட்டாய்க்கா போனாங்க. அப்புறம் அங்க உள்ள போனாங்க. அங்க முன்னால மாற குளியாட்டம் இருந்துச்சுங்க. அப்புறம் அதுல காசு கொடுத்தனா சீட்டு மாற ஒண்ணு கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு உள்ள போனாங்க. அங்க ஒரு படுதா இருந்துச்சு, அங்க ஒருத்தர் நின்று இருந்தவா, அது என்ன அர்த்தம்? அது காசு கொடுத்து வாங்கின சீட்டு விசுக்கு வாங்கி பாதி கிழிச்சு போட்டாங்க. நம்ம ஊரா வச்சுனா வேணாம் வேலை கட்டி வச்சிருக்க மாட்டேன். அப்புறம் உள்ள போனாங்க, அங்க ஒரு விளக்கு வச்சிருந்தாங்க, வாழத்தண்டாட்டம். அது எத்தனை சீம தண்ணி ஊத்தினா என்னவோ பட்ட பகலாட்டம் அப்படி ஒரு வெளிச்சவங்க. அப்புறம் இருந்தா இருந்தது சித்தங்கோரத்துல பார்த்தா அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுங்க. அப்புறம் அங்க உள்ள நாலு சமக்கால முளத்துல வெள்ள விளையாடுற ஒரு செவராட்டம் ஒன்று இருந்துச்சுங்க. சொல்றேன், செவத்துல வருது வருது எழுத்து அப்படி வந்துகிட்டே இருக்குங்க. கடைசியில இந்த தியாகராஜ பாதர்னு ஒரு ஆளு குருதையில எங்கேயோ வந்தாங்க. அது எங்கேயோ வந்தா 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 கடைசியில நேரம் எதுக்கே விட மாட்டாங்க. இது என்ன அர்த்தம்? காசு கொடுத்து போட்டு குருதை குருதை மேல ஓட்ட வரேன்னு எந்திரிச்சுங்க. எந்திரிச்சு அன்னைக்கு ஓடி வந்து வந்தாங்க. இன்னுமே சினிமாவே ஆகாதுன்னு வந்துட்டாங்க. அஞ்சலி, 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 அஞ்சலி. மழையும் காணும், தண்ணியும் காணும், என்னையா பண்றது? நாட்டாண்மே, நான் என்ன சொல்றேன்? வர வர லோகம் ரொம்ப கெட்டுடுத்துங்கானும், நாட்டுல நல்ல வாழலாம் குறைஞ்சுட்டே வர்ற. ஏன் கோயில் தட்டுல காசு குறையுதாக்கு? உடனே ஊர்ல இருக்கிறவன எல்லாம் அயோக்கியன்ட்ருவிய. அஞ்சலி, என்னையா இது?
ஆள்கால் ஊமாண்டி மாறுந்தா என்ன அர்த்தம்? மருத மூஞ்சி கோசரம் பார்த்தேன். இல்ல இவனை அங்கேயே மார்கால் மார்கை வாங்கியிருப்பேன். அவசரப்படாத ராமையா, உன் குழந்தையா வேற என் குழந்தையா வேறயா? பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குன்னுதான் பல்ல கடிச்சுட்டு இருக்கேன். உழவு மரம் நடந்ததா ஏதோ கூட்டி குறைச்சு பேசலாம். அதான் அந்த ஊரை பார்த்திருக்கேன். ஒரு நிமிஷம் நேற்று நெஞ்சடிச்சு லோகமே நின்னுடுற மாதிரி ஆயிடுச்சு. எங்க இந்த கடங்கார அவளை தீண்ட போறானு? இந்த பொண்ணு பாவம், உயிரை கையில புடிச்சுட்டு ஓடுறா 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 அப்படி ஓடுற. நல்ல வேலை நாங்க மட்டும் பார்க்கல. என்ன இது பஞ்சாயத்தா எனக்கு தெரியல? ஊருக்கு கிடைச்சவன் புள்ளியார் கோயில் அண்டிங்கிற கதையா? அவனை கட்டி வச்சுட்டு ஆளுக்காள் அடாவடி பேசுறீங்க. என்ன ஏதுன்னு முதல்ல விசாரிங்க ஐயா. அவர் சொல்றதுல நியாயம் இருக்குங்க. என்னடா நியாயம்? அப்போ பட்ட பகல்ல பார்த்து பிடிச்சவங்க எல்லாம் பைத்தியக்காரரா? இதே இவன் குழந்தையாளா இருந்தா சும்மா இருப்பானா? இந்நேரம் ஒரு மஞ்சள் கட்ட கையில கொடுத்து ஊரடியே கட்ட சொல்லியிருப்பேன். பட்டாளத்துக்கார சுமர பாத்தீங்களா? ஏயா ஜாதி ஜனங்கிற வித்தியாசம் இல்லாம எவன் எங்க வேணாலும் முடி போட நினைக்கிறியா நீ? ஜாதி என்னடா பெரிய ஜாதி? அவன் சக்திக்கு ஏத்த மாதிரி கோவணத்தை கட்டிக்கிட்டோம். குறைக்கல எல்லாரும் அமனந்தாண்டா. பாத்துக்கிறாங்க அவன் பேசுறத. இவனெல்லாம் முடவாதத்துக்குன்னே வந்து முடைச்சவனுங்க. இவங்களே எல்லாம் யாருக்கு கூப்பிட்டு பஞ்சாயத்துல உட்கார வச்சது? அதானே அதானே பெற்றவனே நியாய தர்மத்தை கட்டுப்பட்டு பெசவன் நின்று இருக்கேன். இவன் பேசிட்டு இருக்கேன். என்ன பரஞ்சோதி இவங்க சொல்றது நிஜமா? என்னடா மரத, என்ன ஏதோ நியாயத்தை நீயே கேளு. சொல்றதெல்லாம் சரிதான்? நானும் ரொம்ப நியாயத்தை இந்த மாதிரி குற்றங்களுக்கு நம்ம பஞ்சாயத்துடைய தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கறது மரதைக்கும் தெரியும். அவனாவது வாய திறந்து ஏதாவது பேசினா ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா அவனு பேசுறாப்புல இல்ல. நம்ம பஞ்சாயத்து வழக்கப்படி இந்த மாதிரி குற்றங்களுக்கு நம்ம மரத கையினாலேயே பல தீர்ப்புகள் நடந்திருக்கு. அதனால மரத, இந்த குற்றத்தை ஓ மகனே செய்திருக்கான். நீ என்ன சொல்ற? அப்பன் பிள்ளையானாலும் தப்பு தப்பு தாங்க. சேர்த்து போடு கட்டினா அவனைத்தான் கட்டு வேண்டும் சொல்றது அந்த வாய் தானே? கரும்புள்ளி 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 கரும்புள்
உன் வாய் முகூர்த்தப்படி வந்தா நிச்சயம் உன் வாய்க்கு அண்டாரைய சக்கர அள்ளி போடுற. பரஞ்சோதி, என்ன மன்னிச்சுடு. என்ன உனக்கு இவ்வளவு ஆயிடுச்சு? மானந்தா உசுருன்னு வார்த்தைக்கு வார்த்தையா சொல்லுவிய, உனக்கு இப்படி ஆயிடுச்சு. பரஞ்சோதி, நாம ரெண்டு பேரும் அருளி வதைய தின்னுட்டு செத்து போயிடலாமா? பைத்தியம், இவ்வளவு நேரம் கழிச்சு நான் சாகிறதுல அர்த்தம் இல்லை. எந்திரிச்சன் கூடவா? கிழக்க போற ரயிலுக்கு நான் போறேன். மறுபடியும் இதே ஊருக்கு திரும்பி வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறேன். இல்ல பரஞ்சோதி, நான் இப்பவே உன் கூட வரேன். பைத்தியம், வைராக்கியம்னு ஒன்னு இருந்தாதான் வாழ முடியும். இப்ப யாரெல்லாம் என்ன அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே என்ன மதிக்கிற அளவு மறுபடியும் இதே ஊருக்கு நான் திரும்பி வரேன். வேண்டாம் பரஞ்சோதி, நீ போயிட்டேன்னா நான் உசரோட இருக்க மாட்டேன். இல்ல பஞ்சாதி, எனக்காக நீ இருந்துதான் ஆகணும். இதே கிழக்கு போற ரயில் திரும்பி வரும்போது கடைசி கட்டில நான் உனக்காக ஏதாவது எழுதி அனுப்புறேன். நீ இங்கிருந்து பாத்துக்க. அதே ரயில நீ ஏதாவது எழுதி அனுப்பு, நான் அங்கிருந்து பாத்துக்க. வரட்டுமா? இதே கிழக்க போற ரயில் திரும்பி வரும்போது கடைசி பெட்டியில நான் உனக்காக ஏதாவது எழுதி அனுப்புறேன். அதை நீ இங்கிருந்து பாத்துக்க. ஏதோ பாட்டு, ஏதோ ராகம் எங்கோ கேக்குது. ஐயோ பாவோ, ஆச மனசு இங்கே வாடுது. ஏதோ பாட்டு, ஏதோ ராகம் எங்கோ கேக்குது. ஐயோ பாவோ, ஆச மனசு இங்கே வாடுது. தவிக்குது தேதி போகுது, சேதி கேட்க துடிக்குது, வாடி ஏங்குது. தூதுதான் வரக்கூடுமோ, சேதியும் அது கூறுமோ, ஆசைதான் நிறைவேறுமோ, ஆறுமோ மனம் தேருமோ, காலந்தான் வருமோ. ஏதோ பாட்டு, ஏதோ ராகம் எங்கோ கேக்குது. ஐயோ பாவோ, ஆச மனசு இங்கே வாடுது. மனசு இங்கே வாடுது.
தம்பி தம்பி பரஞ்சோதி, தம்பி பரஞ்சோதி, யார் கூப்பிடுறாருல்ல? உள்ள போய் கை கால் அலம்பிட்டு வாப்பா, சாப்பிட்டுட்டு அப்புறமா எழுதிக்கலாம். பரவாயில்லைங்க. முதல்ல போய் முகத்தை அலம்பிட்டு வாப்பா, ஒன்றும் அவசரம் இல்லை, அப்புறமா எழுதிக்கலாம். பாத்ரூம் பக்கத்தில் தான் இருக்கு. அனாதை போல் இருக்கு, ரோட்ல மயங்கி கிடந்தான். விசாரிச்சப்போ ரொம்ப நல்லா பாட்டு எழுதுவேன், கவிதை எழுதுவேன்னு சொன்னான். அதனால தான் சார் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ என்னடா அண்ணா? பாவம் டாடி, பசிக்கு ஏதாவது போட்டு அனுப்புங்க, இல்ல ஏதாவது பணம் கொடுத்து அனுப்புங்க. இப்படி பேஸ்டா உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டாம். சிறு துளியில் சின்னன் சிறு துளியில் ஒரு உலகம் உருவாகும். சின்னஞ்சிறு துளியில் சின்னஞ்சிறு துளியில் ஒரு உலகம் உருவாகும். சின்னஞ்சிறு துளியில் ஒரு உலகம் உருவாகும். என் சிந்தை இனி கங்கா நதி பொங்கும் இடமாகும். தங்கம் வள சிங்கத்தமிழ் சந்தக்கவி ஊரும் புவி எங்கும் தனி அங்கம் என எந்தன் புகழ் சேரும். புவி எங்கும் தனி அங்கம் என எந்தன் புகழ் சேரும். உள்ளம் அதில் வெள்ளம் என எண்ணம் மலை மோதும். வளை வில்லின் வழி செல்லும் கனை வெல்லும் சொல் வேகம். சின்னஞ்சிறு துளியில் ஒரு உலகம் உருவாகும். என் சிந்தை இனி கங்கா நதி பொங்கும் இடமாகும்.
கொண்டாட்டே காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. பாஞ்சாலி பாஞ்சாலி அடி பாஞ்சாலி எழுந்திரு, பல நாள் ஆசடி பார்த்து பார்த்து பொறுக்காமத்தானடி நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கியாந்துருக்க. பாஞ்சாலி கண்ணு பாஞ்சாலி எழுந்திரு எழுந்திரு. நீ ஏண்டி இடம் மாறி படுத்த? எப்பவுமே சின்ன லட்டு தான் நீங்க படுத்திருக்கோம். அதுக்கு பூனையை காவல் வச்சுக்கிறையா? இவ்வளவு நாளா உன்னை நம்பிட்டு இருந்த பாரு. வளர்த்த பூனை தானடி, குடிக்க தப்பு ஒண்ணு இல்லடி. வாயில ஒரு மாதிரியா வந்துடுறாமா? சோறுதிங்கிற பத்தியில நீ பேசுற, உன்னை சொல்லி குத்தம் இல்லையா? எந்த சொத்தை படிச்சு இறக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பாரு. என்னை பிஞ்ச இதால் அடிக்கணும். நீ ஒரு மனுஷன் விசும்பாதடி. முக்கால நான் பேரைக்க முதுகு மேல ஏறிக்க நானா? நீ நினைக்கிற கிழக்க போன வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா இங்க நடக்காது நடந்து என் மண்டைக்கு ஓடு வந்து சேர்ந்துடும். இளைய படத்து காவலுக்கு பூனை எல்லாம் வச்சிருக்கேன். அக்கா அக்கா என்னடி, வீட்டுக்கு முன்னாடி வண்டி வந்து நிக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்குது. வந்துட்டாங்களா ராமையா? மாப்பிள்ளை ஆத்துக்காரெல்லாம் வந்துட்டான் போல் இருக்கு. பாஞ்சாலிய பொண்ணு பார்க்க, பொண்ணுக்கு சொந்தக்காரங்க நீ சும்மா நின்று பட்டையில. சாமி இதை பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சமயம் பார்த்து நீங்களும் காலம் வாடுறீங்களே. என்ன என்ன பண்ணி சொல்றேன், எனக்கு சொன்ன ஒரே வழியை சொல்லிட்டேன். நோக்கு தைரியம் கிடையாது. அதை சொன்னா என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாளே. அவன் என்ன ஒத்துக்கிறதே, அவன் என்ன ஒத்துக்கிறதே? நீ ஆம்பளடா, ஆயிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சுவா? நான் சொல்றத கேள். நீ போய் பெரியவர் நாட்டாண்மை செட்டியார் இவா மூணு பேருக்கு செய்யும் விஷயத்தை சொல்லிடு. உடனே அவன் பஞ்சாயத்தை கூட்டிடுவா, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். பெரியவர் இதுக்கு ஒத்துக்குவாரா? இருக்கவே இருக்கு நோக்கு, பிள்ளை இல்லைங்கிற சாக்கு. என்னப்பா சொல்ற, பொண்ண ஒரு தரம் பார்த்தா என்ன, ஒன்பது தரம் பார்த்தா என்ன, பிடிச்சிருக்கா? ரொம்ப கூச்சப்படுறான் பையன். சின்னம் திருத்துக்கு தானே வெக்கப்படுது. எல்லாம் சரிதான், மாப்பிள்ள வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா சந்தோஷமா இருக்கும். ஏன்ற பொம்பளையாட்டு பேசாம இருக்கிற, பொண்ணு பிடிச்சிருக்க என்ன சொல்லுடா? பலகாரம் ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ள பலகாரம் இனிப்பா இருக்குன்னு சொல்லிட்டாரு, வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? பொண்ணு பிடிச்சாப்புலதான். பெரியவர் ரொம்ப நல்ல பொருத்தமா தான் சொன்னாரு. பாஞ்சாலி வர்றவங்களுக்கு கைகளுப தண்ணி கொடுமா? நடத்துறாங்க. எனக்கு அப்பா ஆசை கூட கிடையாது. என்ன உங்க கூட பிறந்த மாதிரி நினைச்சு மனசு வைங்க. என் உசுர் இருந்த வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன்.
கொஞ்சம் பொறு. நாட்டாம நான் என்ன சொல்றேன்? உமா இருங்க ஐயா. ஆமையா, இப்ப நீ கடைசி முடிவா என்னதான் சொல்ற ஐயா? முடிவு என்னங்க முடிவு? ஒரே முடிவு தான். பத்து வருஷமா என் பொண்டாட்டிக்கு ஒரு புழுப்பூச்சி கூட பிறக்கல. கோவில் கூட அரச மரம் சுத்தி புண்ணியம் இல்ல. அதனால என் குழந்தையா பாஞ்சாலி நான் தான் கட்டிக்குவேன். வேணா, இது நியாயமாயா? பொன்பாவ பொருளாதையா? உன்ன சும்மா விடாது ஐயா. நீங்களாம் பெரியவக, பொண்டு பிள்ளைய பெத்தவக, பேசாம உட்கார்ந்துருக்கீங்களே, ஏதாவது சொல்லுங்க ஐயா. இந்த பாரியா, அந்த பிள்ளைக்கு அரளிமதி அரைச்சு கொடுத்துட்டு நானும் செத்து போவனே ஒழிய கண்டிப்பா இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேயா? சம்மதிக்கவே மாட்டேன். ஓஹோ, அப்ப தாலி எடுத்துக்கொண்டி. ஆத்திரப்படாத ராமையா, தாலி எடுத்துக்கிறக்கா இத்தனை பெரிய மனசு கொட்டா கூடி பேசிட்டு இருக்கான். நேக்கு என்ன படுதுன்னு, அடுத்த வேலைக்கு சக்கலத்தையா வந்தா ஆத்துல எப்பவும் சதா சந்தோஷிச்சு விட்டேன். இது அவ தங்கச்சின்னு ரெண்டு பேரும் ஒத்து போயிடலாம். என்ன எப்படி நான் சொல்றேன்? வாஸ்தவமா நான் பேசுங்க ஐயர். எது சொன்னாலும் அதுல அர்த்தம் இருக்குங்க. அர்த்தம் என்னையா? பெரிய அர்த்தம் ஐயரே. பத்தல குண்டுல இருக்கிற மூத்த மழுக்கு குழந்தைகளின்னு இளைவளை கேட்டாங்களே, நீ மட்டும் வேடத்துல கட்டி கொடுத்தியே. வாஸ்தவமான பேசுங்க. அவர் சொல்றதுல நியாயம் இருக்குங்க. என்னடா நியாயம்? ஐயர் வீட்டு பஞ்சாயத்தா? அதே எப்படி பாது, வீட்டுக்கு வீடு வாசப்படி வித்தியாசம் இருந்தாலும் நியாயம் ஒன்னா தான் இருக்கணும். ஓஹோ, அப்ப நாங்கெல்லாம் இங்க நியாயம் பேச வராம தாயவையா இருக்க உட்கார்ந்து இருக்கோம். விடுங்க அந்த விஷயத்தை, எடுத்த நியாயத்தை பேசாம எதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஏன் நியாயம் இதுதாங்க, எனக்கு அவ கூட வாழ இஷ்டம் இல்ல. ஒண்ணு தங்கச்சியை கட்டி கொடுத்தா கொடுக்கட்டும், இல்ல தாலி அத்துக்க வேண்டியதுதான். நீ என்ன சொல்ற கர்த்தம்மா? நான் என்ன செய்ய சொல்ல போறேன்? அம்பட்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தாய் உசுறு வேணுமா, புள்ள உசுறு வேணுமான்னு பொம்பளை பைத்தியம் கேட்கிற மாதிரி என்கிட்டயே கேக்குறீங்களே. கிணத்துல குதிச்சா என்ன, ஆத்துல குதிச்சா என்ன, சாகனங்கிறது என் தலைவிதி. ஆஹா, அப்படி இல்ல கர்த்தம்மா. இதே விஷயத்த நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ வாழா வெட்டியா போகிறத விட வயசு வித்தியாசம் பார்க்காம உன் தங்கச்சி அவனுக்கு வாக்கப்படுறது மேலன்னு எனக்கு படுது. நீயும் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. நாளைக்கு இதே இடத்துல கூடி பேசுவோம். என்னையா நாட்டாம? கெட்டியார, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு, நாளைக்கு பார்ப்போம். என்ன சிங்கிறதா? ஆமா, தூர காலையில இருந்து என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு பலமான சாப்பாடு மூணு இடத்துல. ஆமா, உனக்கு தான் ஊரே எதிரியாச்ச. மூணு இடத்துல எங்கெங்க சாப்பிட்ட? மணியக்கார தோட்டத்து கிணத்து தண்ணி ஒன்னு, பவானி ஆத்து தண்ணி ரெண்டு, கோவில் குளத்து தண்ணி மூணு. பஞ்சாலி, பஞ்சாலி, ஏன் இப்படி இரவரோட கிடக்குற?
ஏதாவது வேலை வீட்டுக்கு அது போலாம்ல. சரி சாப்பிடு. பைத்தியம், நான் விளையாட்டுக்கு சொன்னா அதுக்கு போய் இப்படி ஆறுதா? நான் நேத்து வரைக்கும் விளையாட்டு பிள்ளையாதான் இருந்தேன். ஆனா இப்ப நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. என்ன பரஞ்சோதி, உட்கார் உட்கார். என்ன ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? நான் இன்னைக்கு ஈவினிங் பாம்பே பக்கம் போறேன். போனா 1 வீக் ஆர் 10 டேஸ் ஆகும் வர்றதுக்கு. ஆமா, உன் மேரேஜ் விஷயமா ஊருக்கு போறதா சொல்லியிருந்திய. மேனேஜர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். எவ்வளவு கேஷ் வேணுமோ அவர்கிட்ட வாங்கிக்க. உன்னுடைய மேரேஜுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். விஷ் யூ எ ஹாப்பி மேரிட் லைஃப். தண்ணியமா இருக்கு, ஒரே வெள்ளக்காடு. ஊரு போற போக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்குல்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கண்ணுங்க, சீக்கிரம் வாங்க கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கு எதுக்குடா? பக்கத்துல சொன்னங்களை உடைஞ்ச எல்லா தண்ணி ஊருக்குள்ள போந்துருச்சான். அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் எங்கேயும் போறது கடமை இல்லாம நம்ம ஊர் கோயில வந்திருக்காங்க. சொன்னங்க சொல்ல சொன்னாரு. சரி, நீ எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்துல உட்கார வை. இப்ப நான் இப்ப வந்துடுறேன். சரி சீக்கிரம். கொஞ்சம் உள்ள கொடுங்க.
போச்சு? என்னடா போச்சு? நாராவாக தண்ணி இருட்டாக்குது. இன்னும் ரெண்டே நாள் தான், கல்லணை அப்படியே அடைஞ்சிரும். அடைஞ்சிரும். இப்ப யாரா தெரியாத கிறுக்கு பயலா இருக்கான்? நீ அங்க போய் இருந்துட்டுங்க, எங்களுக்கு அடிக்கடி தகவல் கொடு. சரி, இப்படி எல்லாரும் திரும்ப திரும்ப தலையை தட்டி யோஜனை பண்ணிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. எப்படியும் ரெண்டு நாளையில ஏறி நிறைஞ்சு உடையத்தான் போகுது. ஒன்னே மழை நிக்கணும், இல்ல நம்ம எல்லாருமா ஊரை காலி பண்ணிக்கிட்டு போகணும். அது எப்படிங்க? அவனாலே சொந்த நிலப்புல வீடு வாசல் அத்தனை விட்டுட்டு ஓடிட முடியுங்களா? அப்படின்னா பெரியவர் சொன்ன அதே ஐதீகத்தை நம்மளும் செஞ்சு பாத்திர வேண்டியதா? செஞ்சு பாத்திரலாங்க, ஆனா அந்த ஐதீக முறைதான். இது ஒண்ணும் புதுசு இல்ல தம்பி. 50 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு நிலைமை நம்ம ஊருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஊரு கன்னி தேவதையை நினைச்சு இந்த ஐதீகத்தை செய்திருக்காங்க. அதனால ஒரு குடும்பம் பாதிக்குதே தவிர ஒரு ஊருக்கே வந்த கேடு நீங்க இருக்க. மழை நிக்கணும்னா பெரியவர் சொன்ன அதே ஐதீகத்தை செஞ்சு பாத்திர வேண்டியதுதான். லேக் என்ன படுதுன்னு சொல்லுங்க. பெரியவர் சொல்ற மாதிரி மழை நிக்கணும்னு அந்த ஐதீகம் செய்யறதுனால தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன எப்படி நான் சொல்றது? என்னமோ, எல்லாருமா நல்லா யோஜனை பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே நேரத்துல இங்க கூடி போயிருக்கேன். கொஞ்சம் மோர் விட்டுக்கிறேன். ரெண்டு அதான் பக்கத்துல கங்காஜலம் கொட்டுறதாடி. ரெண்டுத்துக்கு ஒரே வித்தியாசம் தான். என்னமோ போங்க. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி பண்றதுன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எதுக்கு இதுக்கு சம்மதிச்சாள்? பகவான் நம்ம பக்கம் இருக்கேன். யாராவது பொண்ணு வேற மாட்டின்ட்டேன். நம்ம அது பொண்ணு ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளே. ரொம்ப சமத்து தான் போங்க. நடந்திருக்கான். அதனாலதான பெரியவர் அவ்வளவு நம்பிக்கையா சொல்றாரு. அது சரி, ஐதீகம் அப்படின்னா அதுல அர்த்தம் பொருத்த இல்லாமலா இருக்கும். ஊருக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துட்டா அந்த கஷ்ட நஷ்டத்தை யாராவது ஒரு பொண்ணு ஏத்துக்கத்தான் வேணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு கோவில் கட்டி கும்பிடாமலா போயிடுவான். அதுவும் சரிதான். இப்ப நாம எல்லாம் கலந்து பேசி எல்லாருடைய சம்மதத்தின் பேர்லதான் இந்த ஐதீகத்தை செய்யறோம். இதுல யாருக்கும் எந்த வித ஆட்சேபனையும் இல்லையே. மேல ஆக வேண்டியதை பாருங்க. அப்ப குளிக்கிறது பெரியவரே, உங்க ஐதீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், அது பட்டாளமா? ஆரம்பிச்சுட்டல இனி கட்டி சொத்துல எழுதிய கட்டின கதை தான். பட்டாளத்துக்காரர, நம்ம ஊரு நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இப்படியே சேர்ந்தாப்புல ரெண்டு நாளைக்கு மழை பெய்ததுன்னா ஏரி உடஞ்சு ஊரே நாசமா போயிடும். அதனால ஊரை காலி பண்ணிட்டு போறத விட மழை நிக்கிறதுக்கு ஒரு ஐதீகத்தை செஞ்சு பார்த்தான்னாங்கிற முடிவுக்கு வந்திருக்கும். மழை நிக்க ஒரு ஐதீகம், அது எப்படி? அதாவது கன்னி கழியாத ஒரு பொண்ணு உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம கையில கொல்லிக்கட்டையோட சூரிய உதயத்துக்கு முன்னால ஊரை சுத்தி வந்தா மழை நின்றுடும். இது ஐதீகம். உங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியமா? ஒரு வயசு பொண்ணு இப்படி அனுப்ப நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கல என்ன உரைஞ்சு அனுப்புவோம். கை வச்சு பாருங்க ஐயா, தெரியும். ஏண்டா டே, பலம் பார்க்க வந்திருக்கியா இல்ல பலம் பார்க்க வந்திருக்கியான்னு கேக்குறேன். நீங்க சொல்லணும், நான் ஒத்துக்கணுமா? உன்னை என்ன இங்க நாங்க வெத்தலை பாக்க வச்சு அழைச்சோம் இல்ல வெத்தலை பாக்க வச்சார அழைச்சோம்? மரியாதையா சொல்றேன், இன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு போகல, உன் உடம்புல உயிர் தங்காதாமா. பொழுது வரைக்கும் இப்பவே ஒரு வழி அனுப்புங்க. அனுப்புங்க, ஊரோட ஒத்து வராதுன்னு ஊரை விட்டு வெளியே அனுப்புங்க. இந்த ஊர்ல இருக்க எனக்கே கேவலமா இருக்கு, நானே போறேன். போடாடே, போடா, போடா. குழந்தை குழந்தை இதுல ஒரு சீக்கடம்மா. இப்படி கூட ராமையா, உன் குழந்தையா பாஞ்சாலி பேர ஆத்தா கொடுத்துருக்காங்க. எங்க இதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்லாதனால தானே ராமையா நாம இந்த வழியை செய்திருக்கோம்.
ராமையா, நீ உன் குழந்தையா பாஞ்சாலி அப்படிங்கிறதுக்காக நீ வேதனைப்படுற. என் வயசு வந்த பொண்ணுங்க ரெண்டு பேருடைய பேரையும் இதில் எழுதி போட்டிருக்கேன். உனக்கு சந்தேகமா இருந்தேன்னா பாரு ராமையா, பாரு. ஆத்தா மேல பாரத்தை போட்டு ஒத்துக்கு ராமையா. ஒரு கஷ்டம் வந்திருக்கு. உன் பிள்ளைய காவு விடுன்னு சொன்னாங்கன்னா கூட என் மனசு கல்லாக்கிக்கிட்டு சந்தோஷமா குளிப்பாட்டி அனுப்புவனே. இந்த மாதிரி அனுப்ப சொன்னாங்க. வருஷத்துக்கு முந்தி ஒரு மாசமா இருக்கு மழை பெஞ்சு ஏறி உடையிற மாதிரி எங்க பார்த்தாலும் தண்ணி. ஒரு பெரியமா வந்து ஒரு இது சொன்னாங்க. நாங்க வந்து சீட்டு குடிக்கு போட்டு பார்த்து முடியுமான்னு பேரு வந்தது. அவ என்னடா இப்படிதான் அழுதுட்டு இருந்தா. ஊரே சொன்னதுக்கு அப்புறம் ஒட்டு துணி கூட இல்லாம உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு கொழிகளை சுத்தி வந்தா. சுத்தி வந்த மைக்கானால மழை விருட்டு விட்டு வச்சு இருந்தா இருந்தாலும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஊரை சுத்தி வர்றது ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். நீ சும்மா இருமா பாஞ்சாலி. ஒரு வில்லாங்கமும் வராது, நாலு பக்கம் வேலி கட்டின மாதிரி ஊர்ல ஒரு ஈ காக்கா கூட இல்லாம வீட்டு கதவெல்லாம் சாத்திட்டான் இருக்கான். சித்த நேரம் கொல்லையில குளிக்கிற மாதிரி நினைச்சு ஊரையே சுத்தி வந்தா இந்த ஊரே கையெடுத்து கும்பிடுமா. நல்ல மனசுக்கு எப்பவுமே சோதனை தான். அன்சியா பெருமைய ஊர் உலகம் அறியணும்னு ஆண்டவன் அப்படி ஒரு சோதனையை அவளுக்கு வச்சான். அப்படிதான் அம்மா வணக்கம். ஊர் உசுரே உன் கையில இருக்கு. பாஞ்சாலி கோழி கூப்பிடுதம்மா. பயம் இல்லாம சீக்கிரமே ஊரை ஒரு சுத்து சுத்தி வந்துடுமா. நடங்கடி போகலாம்.
முன்னாலே பத்து தலையாவது மண்ணில் உருளும். வாங்க வாங்க.